நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்களோட பிளாக் பிஎஸ்சி அல்லது ஜேடிஹெச்எஸ் கீழ் இருக்க ஜிஹெச் ஏதாவது புதுசாக ஒரு ஜிஹெச்சோ இல்லை உங்கள் பிளாக்கில் ஏதாவது புதுசாக ஒரு அடிஷ்னல் பிஹெச்சியோ புதுசாக வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த அடிஷ்னல் பிஹெச்சிக்கு நம்ம எப்படி பிஎஃப்எம்எஸ் அட்மின் ஐடி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அடிஷ்னல் பிஹெச்சிக்கு நம்ம வந்து பிஎஃப்எம்எஸ் அட்மின் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பிளாக்கோட அட்மின் ஐடிக்கு போய்க்கணும். அட்மின் ஐடிக்கு போயிட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜென்சி அப்படிங்கிறது இருக்குது. ஏஜென்சியில் போயிட்டு ஏஜென்சி ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கீம் வந்து உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து கீழே வரணுமா, அதாவது நீங்கள் பிஎஸ்சியாக இருந்துச்சுன்னா ப்ரைமரி ஹெல்த் சென்டர் பிலோ பிளாக் பஞ்சாயத்து லெவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஹெச்எஸ்சி புதுசாக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சப் ஹெல்த் சென்டர், சப் சென்டர் அப்படின்னு இருக்கும். வில்லேஜ் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது பிளாக்கு கீழே அடிஷ்னல் பிஹெச் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைமரி ஹெல்த் சென்டர் பிலோ பஞ்சாயத்து லெவல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இது மாதிரி வெப்பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாகவே நீங்கள் ஃபீட் பண்ணிடுங்க. இதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபீட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அண்ட் கன்யூ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ள இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சக்ஸஸாக கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஏஜென்சி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி உங்களோட அட்மின் ஐடி வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேஜில் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டிங் லெவல் நமக்கு எங்கேருந்து வரணும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்ட்ரிக் லெவல்லேருந்து ஃபண்டு வரணும். அடிஷ்னல் பிஹெச்சி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பிளாக் லெவல்லேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லெவல் கொடுத்து பிளாக்கோட மெயின் அட்மின் ஐடி, ஸோ இந்த அட்மின் ஐடியில் தான் நம்ம வந்து இப்போ வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஐடியிலேருந்து தான் நமக்கு வந்து இந்த அடிஷ்னல் பிஹெச்சிக்கு நமக்கு வந்து ஃபண்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து பிளாக்கோட அட்மின் ஐடியோட அந்த லிங்க் அதை வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே நமக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது கண்டினியூ சேவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஆட் பேங்க் கொடுங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் இங்கே ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கீம் காம்பனண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் TN-238 கிளிக் பண்ணும்போது இந்த கார்னரில் பல்க்குங்கிற ஆப்ஷன் இருக்கும் நமக்கு. இங்கே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ எல்லா ஸ்கீமுமே இங்கேருந்து செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து யூசர் நேம் அப்படிங்கிறத நம்ம கேட்கும். ஸோ நமக்கு யூசர் நேம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்மளோட ஏஜென்சி நம்ம க்ரியேட் பண்ண அட்மின் ஐடி தான் நமக்கு வந்து யூசர் நேம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டோட்டலாக 8 டிஜிட் வந்து நம்ம கேரக்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நமக்கு ஷார்ட்டாக நம்ம எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னாடி இருக்க 4 0 எடுத்துகிட்டு முன்னாடி ஷார்ட்கட்டாக TNKK4675 அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஏஜென்சி டீட்டெயில் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண ஏஜென்சியை வந்து நீங்கள் வந்து அப்ரூவல் பண்ணணும். இதே ஐடியில் ஏஜென்சியில் போயிட்டு அப்ரூவல் கொடுங்க. ஸோ நம்ம அங்கே க்ரியேட் பண்ண ஐடி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பழுகல் அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆகுது. நம்ம எந்த ஐடியில் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத நமக்கு இங்கே காட்டிடுறோம். நமக்கு புதுசாக ஜென்ரேட் ஆன பிஎஃப்எம்எஸோட அட்மின் ஐடியும் உங்களுக்கு நம்ம காட்டிடும். ஸோ உங்கள் ஏஜென்சி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் அப்படின்னு காட்டுது. ஸோ நம்ம இங்கே போயிட்டு நம்ம அப்ரூவல் பண்ணணும். இங்கே ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற அக்கௌண்ட் நம்பர் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. அப்ரூவல் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் அங்கே போய் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அங்கே க்ரியேட் பண்ண அட்மின் ஐடியை நம்ம வந்து இங்கே வந்து நம்ம லாகின் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே போகும்போது கண்டிப்பாக ரீசெட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் பாஸ்வேர்ட் மாற்றிக்கிங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் இதில் டேட்டா ஆப்ரேட்டர் அப்ரூவர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.